ஹலோ மக்களே, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களால் சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அப்படி என்னடா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்னால், இது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்டில் வந்து ரொம்ப பெரிய ஒரு பார்க் இருக்குது. இது வந்து ஒரு ஆர்ட் பார்க். இந்த பார்க்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்க்னா ரொம்ப சின்ன பார்க்லாம் இல்லை, இது ரொம்ப 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 பெரிய பார்க்கு. இது யூஸ்வலாக இது ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்மால் அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. இந்த தண்ணி சம்மந்தமான விளையாட்டுகள்லாம் இருக்குல்ல, சம்மரில் வந்து அதெல்லாம் இருக்கும். பட் அது தாண்டி இன்றைக்கி வந்து இந்த பார்க்கில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, ரஷ்யன்ஸோட ஒரு ஃபெஸ்டிவல். அது என்னென்னா மஸ்லினிச்சா அப்படின்னு சொல்லி, விண்டர் முடிஞ்சு அவங்க அடுத்து வர சீசன் ஸ்ப்ரிங்கை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல். இவங்க வந்து நிறையா ஒரு சில ட்ரெடிஷ்னல் விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு பெரிய ஒரு பொம்மைலாம் எரித்து அவங்க வந்து அந்த விண்டரை முடித்து இதை வரவேற்பாங்க. இந்த ஃபெஸ்டிவலை பற்றி நம்மளுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்திருக்கோம், இங்கே பாருங்கள். இதுதான் வந்து இந்த மேப்பு. இது இவ்வளோ பெரிய பார்க்கு, இங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் எவ்வளோ க்ரியேட்டிவாக நிறையா வந்து ஸ்டால்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் கொஞ்சம் காட்டுங்க எல்லாத்தையும். ஸோ மக்களை நீங்களே இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் அப்படியே சூப்பராக இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் இது ஒன்று ஒன்றுமே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கே இதெல்லாம் பண்ணலாம். என்னது பார்பிக்யூ, அந்த ஃபயர் பண்ணி நம்ம வந்து சுட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். ரெண்ட்டுக்கு எடுக்கணும் இது நாம. இந்த மாதிரி வந்து ஓவராலாக வந்து நிறையா ஐஸ் ரிலேட்டட் விண்டர் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸ்கீயிங்கு, ஐஸ் ஸ்லைடிங்கு, நீங்கள் ஓடி பார்க்கலாம். அந்த ரஷ்யன் வந்து அவர் ஒரு டியூப் எடுத்துகிட்டு போகிறார். அந்த மாதிரி ஐஸ் ஸ்லைடிங்கு, அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ போர்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வின்டர் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் போய் பார்க்க போகிறோம். நம்ம மக்கள்லாம் ஓடிட்டாங்க, இப்போ நம்ம அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு போய் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறோம். லெட்ஸ் கோ மக்களை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இங்கே வந்து ஈவெண்ட்ஸ்க்கான நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே சின்னதாக அந்த ஸ்டேஜ்லாம் கூட போட்டிருக்காங்க. எண்ட் ஆஃப் த ஈவெண்ட் வந்து இங்கே நிறையா கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்புறம் அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கைவினை பொருட்கள், நிறையா கைவினை பொருட்கள் ஸ்டால்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம மக்கள் வந்து அந்த நாட்டு மக்களோட மக்கள் ஐக்கியமாகி ஹெர்பல் டீன்னு சொல்லி, அதாவது ஏன்ஷியன்ட் மக்கள் அவங்க வீட்டில் இருந்து ஹெர்பல் டீலாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு, உண்மையாக எப்படி இருக்கு டீ? பூர்வா கௌதம்னோட ரியாக்ஷன் சொல்லு மச்சான். குடிச்சிட்டு சினமன் தான் மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் ஸ்லைடிங் போகிறோம். பெரிய ஐஸ் ஸ்லைடிங் டியூப்ஸ்லாம் இங்கே தான் வாங்க முடியும். டியூப்ஸ்லாம் இங்கே வாங்கிட்டு போயிடும். போய் கேட்போம் எவ்வளோ என்ன ஏது டியூப்.
பெருசு கேளு, இல்லை ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வாங்கிக்கலாமா? ஒன்று சின்னது ரெண்டு பெருசாக வாங்கிக்கலாமா? ஆ நல்லவேளை பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்தா இருக்கு ஒரு பக்கம் இல்ல கொடுத்துருவான் நினைக்கிறேன். கொடுக்க மாட்டான்டா. அதான் அதான் சின்ன பசங்க இருக்குதான் அது. விடு விடு. ஸோ மக்கள் நீங்களே இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஐஸ் ஸ்லைடிங்க்கான ஒரு மேட்ரு. இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருந்தோம், அது இருக்குது ஃபுல்லாக ஐஸ் கேம்ஸ்லாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்குது. ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து சின்ன பசங்க தனியாக ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கும் ஸ்கேட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து ஸ்னோ போர்டிங் இருக்குது. அப்படியே மேலே மேலேருந்து அப்படியே கீழே போகிற மாதிரி ஸ்னோ போர்டிங் வந்து நம்ம வாங்கலாம். பட் ஆனால் அது வந்து ஒரு மணி நேரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாயோ 600 ரூபிள்ஸோ. ஸோ அது எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்கீயிங்லே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி விழுந்து வரையில் போனேன். அந்த ஸ்கீயிங் ஃபன்லாம் பார்க்காதவங்க வந்து என்னோடய வீடியோஸ் போய் பாருங்கள். நான் ஸ்கீயிங் வீடியோ போட்டிருப்பேன், பனிச்சறுக்கு வீடியோ. அது இந்த ஸ்னோ போர்டிங் அதோட கொஞ்சம் பெரிய டிஃபிகல்ட்டான மேட்ரு. ஸோ அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு பிடித்தமான ஒரு பனி சறுக்கு இது ஸ்லைடிங். அதுதான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அதை பண்ணிட்டுருக்கோம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. கழுகெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருக்கோம். இந்த கட்டி போட்டிருக்காங்க, யாரும் வருத்தப்படாதீங்க. பட் ஒரு ஆசை தான், இந்த மாதிரிலாம் நம்ம கழுக போய் கையில பிடிக்க முடியுமா? பட் இங்க பாருங்க. ஸோ மக்களே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டராக நடந்துருக்கு. எல்லாத்தையும் எங்களால் காட்ட முடியல. ஆமாம் அப்பாங்க அப்பாங்க எல்லாத்தையும் காட்ட முடியல. இந்த கழுகு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து கழுகெல்லாம் வந்து கட்டி வச்சு தான் ஃபோட்டோ கொடுக்குறாங்க. பட் எனிவேஸ் கழுகெல்லாம் நம்ம மேலே கையில் பிடிச்சி இது பண்ண முடியாது, அது தவறான விஷயம் தான். பட் இருந்தாலும் அது வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஆசை, அதனால் அதை எடுத்துட்டோம். ஸோ அதான் மேட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இங்கெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்குது. இது ரொம்ப பெரிய பார்க்கு, அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் காமிச்சிருந்தா வள வளன்ட்டு இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு, குரூப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளும் இப்போ இதில் போய் ஏதாவது கலந்துப்போம். கலந்துட்டு மாஸ் பண்ணுவோம், ரஷ்யன்ஸ் கூட சேர்ந்து டிஃபன் பண்ணுவோம். வாங்க. அப்புறம் சறுக்கு மரம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இன்றைக்கி சறுக்கு மரம், சறுக்கு மரமாக வழுக்கு மரம்,
ஒழுக்குமரம் ஏறலான் இருக்கேன், பார்க்கலாம். அதையும் நான் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். லைனாக எல்லாத்தையும் பாருங்க, ஃபன்னாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க மக்களே, இந்த மாதிரி குரூப் கேம்லாம் இருக்கு. இந்த கட்டையெல்லாம் காலில் மாட்டிக்கிட்டு ஒரு குரூப்பு ஸ்பீடாக நடந்து வந்து இது பண்ணுறது. Дорогие гости, потерялся мальчик. Я пуриште лару ворну нанигра. И анду вордам бой анду оре мари супра айко. Иринга нару вэр оре видео, нару вэр оре видео супра. ஓகே மக்களே, நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருந்த இன்ட்ரோவில் இந்த ஃபெஸ்டிவலை பற்றி பின்னாடி கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி. இது என்ன ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மஸ்லினிட்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில், ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ் இந்த மாதிரியான கண்ட்ரியில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் வருது, அதை வந்து வின்டர் முடியறதும் ஸ்ப்ரிங் வரதையும் வந்து வரவேற்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா, இதோட அப்போ வந்து இவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய ஒரு பொம்மை மாதிரி ஒரு கேர்ள் ஷேப்பில் வந்து ஒரு பொம்மை, அது வந்து பெருசாக அந்த பொம்மை பண்ணி அந்த பொம்மையெல்லாம் கொளுத்தி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஃபெப்ரவரி வந்து இந்த எண்ட் ஆஃப் தி ஃபெப்ரவரி, அதாவது இந்த கிறிஸ்டின்ஸில் வந்து லென்ட் சீசன்னு சொல்லுவாங்க, லென்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஈஸ்டருக்காக அவங்க வந்து இந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த ஃபாஸ்டிங் இருக்க சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த பீரியட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து மஸ்லினிட்ஸான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இவங்க ரஷ்யன் பேன் கேக்ஸ், பிளின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேன் கேக்ஸு, இன்னும் நிறையா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், ட்ரெடிஷ்னலான ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணி செலிப்ரேட், எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணி வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங்கை வந்து வரவேற்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபெஸ்டிவலு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு அந்த மஸ்லினிட்ஸா அந்த பொம்மை வந்து எரிக்க போகிறாங்க. ஸோ அதை எரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் வந்து முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நிறைய ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம வின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு காயின் மாதிரி ஒன்று தராங்க. அதை நம்ம நிறைய கலெக்ட் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம கிஃப்ட்ஸ் தருவாங்க. ஸோ அது வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து வழுக்கு மரம் ஏறுறது இருக்குது, வழுக்கு மரத்து மேலே வந்து கிஃப்ட்ஸ்லாம் மாட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம மேலே ஏறி போயிட்டு வாங்கிக்கலாம். ஹெலிகாப்டர் டிக்கெட் கூட வின் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ தான் ஆஃப் சைட் ஆஃப் த பார்க்கே வந்து பார்த்துருக்கோம். இன்னும் வந்து ஒரு ஆஃப் சைடு இருக்குது, நம்ம அங்கே போகிறோம். பனானா ரைட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பண்ணிட்டு வரப்போகிறோம். அப்படியே நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூஸாக பார்ப்பீங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் பேசுனதெல்லாம் போர் அடிச்சுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாகவே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா 2 hours travel பண்ணி இந்த பிளேஸ்க்காக வந்தோமா. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரெடிஷ்னல்
தமிழர்களோட பாரம்பரியம் பண்பாடுன்னு கதகதையாக வசனமாக பேசியிருந்தேன். ஆனால் நார்மல் வீடியோவை ஸ்லோமோ வீடியோவாக எடுத்து வச்சுட்டான் என் நண்பன். ஸோ அதனால் நான் ஒன்றும் பெருசாக சொல்ல. நம்ம ஊர்லலாம் எப்படி எல்லோரும் புளி சாதம் பொட்டேட்டோலாம் கட்டிட்டு போவாங்க எங்கேயாவது ட்ரிப் போனால், ஸோ அது மாதிரி நாங்களும் வந்து கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மேட்டரை சொல்லி என்னோடய நண்பர்கள்லாம் ஆசையாக அவங்க இந்த ஃபுட் எப்படி இருக்குன்றது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, இது வந்து ஸ்லோமோ வீடியோவாக போயிடுச்சு. ஓகே மக்களே, அதுதான் மேட்ரு. மக்கள் எங்கே பாருங்க, இதுதான் வந்து பனானா ரைடுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஒரஞ்சு போன, அதாவது ஃபுல்லாக ஃப்ரீஸான ஒரு இது, பெரிய குளம், அது மேலே வந்து இந்த பனானா ரைடு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இது மேலே கால் வச்சாலே வலிக்கிட்டு போகுது. ஐயோ பயங்கரம். நம்ம பாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 4-5 பேர் கீழே விட போகிறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். மக்களே, விலாகே வந்து ஒரு மாதிரி பிட்டு பிட்டாக வந்துட்டு இருக்கோம். அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி அப்படி அப்படியே ஏதோ பேட்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா எது எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரில. இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு இடத்துக்கும் பெரிய பார்க்காக இருக்குது. ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அங்கே மட்டும் தான் வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னால அந்த பெரிய பொம்மை ஒன்று வந்து எரிக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த பொம்மை இங்கே பாருங்க பின்னாடி நிற்கிது. இதுதான் எரிக்க போகிறாங்க. எரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன், எரிக்கும் போது ஒரு தடவை காட்டுறேன். ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபைனலான விலாக் எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது இன்றைக்கி அவ்வளோதான், இன்றைக்கான மெயின் வேலையே இந்த பொம்மையை கொளுத்துறது தான் ஃபெஸ்டிவலே. ஸோ நம்ம இந்த பொம்மையை கொளுத்திட்டு, பொம்மையை அவங்க கொளுத்துவாங்க, நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போகலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாமல் இருந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டம். ஓ சந்து 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 சந்து. ஓகே 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 ஓகே, நம்ம மக்கள்லாம் விலாகில் வந்துட்டாங்க. நிஜமான விலாகர் மாதிரி பண்றாரு. சோ இதான் பாருங்க, ஓ கூட்டம். மீண்டும் இன்னொரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை, சீக்கிரம்.